இப்போது பிள்ளைகளுக்கு தேவையான செய்திகளை சொல்லுகிறேன். இது அருமையான வயது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற வயது. எனக்கு ஐயா பேசுகிற போது பிடித்த விஷயம், இது வெறும் பாடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற பள்ளி அல்ல. நாங்கள் விளையாட சொல்லுகிறோம், இந்த கிரவுண்டை பயன்படுத்த சொல்லுகிறோம், உடற்பயிற்சியில் அக்கறை காட்டுகிறோம், யோகாவில் அக்கறை காட்டுகிறோம், கலை நிகழ்ச்சியில் அக்கறை காட்டுகிறோம் என்றார். அதுதான் சரியான பள்ளிக்கான அடையாளம். வெறும் படிப்பு 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 என்று மட்டும் படிப்பதால் பயர் இல்லை. உடல் நலன், ஓட்டம், ஆட்டம், நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நூலகங்களை பயன்படுத்துவதும் முக்கியம், பள்ளிக்கூடத்தின் மைதானங்களை பயன்படுத்துவதும் முக்கியம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், ஓடணும், ஆடணும். உங்க உடம்புல வேர்வை வந்து சட்டையில உப்பு வந்து நனையும். நீங்க நல்லா ஓடி ஆடி வரும்போது சட்டையில ஒரு உப்பு வருமே, அந்த உப்பு வந்து வீட்டுக்கு போகணும். பெத்தவங்க கிட்ட ஒன்று சொல்றேன், இப்படிலாம் சட்டை அழுக்காக்கிட்டு வந்தா கோச்சுக்காதீங்க. உங்க பிள்ளைங்க நல்ல கிரவுண்ட்ல விளையாடிட்டு வந்துட்டா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க தூக்கம் சரியா இருக்குமானா மறுநாள் விழிப்பு சரியா இருக்கும், படிப்பு சரியா இருக்கும், நினைவாற்றல் சரியா இருக்கும். நல்ல உடல் வலிக்க ஓடி ஆடி விளையாடியாச்சுன்னா மனசுல தப்பான எண்ணமே வராது, படுத்தா படுத்த உடனே தூக்கம் வரும், நிம்மதியா தூங்குவாங்க, காலையில பிரச்சனை இல்லாம எந்திரிப்பாங்க, பசி வரும், அவங்களுடைய காணைக்கடன் சரியா முடியும், வாழ்க்கை சரியா இருக்கும். அதனால கிரவுண்டை பயன்படுத்துவதும் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை மாணவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகபட்சம் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.